கோவிட்19 அட்வான்ஸ் கிளைம் பண்ணவங்க அடிக்கடி கேட்குற டவுட் வந்து, கோவிட்19 அட்வான்ஸ் நான் கிளைம் பண்ணிட்டேன், இன்னொரு டைம் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கோவிட்19 அட்வான்ஸ் தவிர நமக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கோவிட்19 அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேஒய்சி எப்படி அப்லோட் பண்ணணும், அண்ட் தென் கேஒய்சி இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறது எப்படி, இந்த அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற எல்லாத்தையும் ப்ரீஃபாக அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அல்லது மேலே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் என்னென்ன அட்வான்ஸ் கோவிட்19 தவிர என்னென்ன அட்வான்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் எடுக்க முடியும், எவ்வளோ சர்வீஸ் தேவை அப்படின்றத ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். மேபி இப்போ உங்களுக்கு ஹெல்ப்பாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற அட்வான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நீங்கள் உங்கள் யூஏன் மெம்பர் ஐடி அப்படின்றத கூகுளில் கொடுத்தீங்கன்னா, உங்களோட யூஏன் நம்பர் அண்ட் தென் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா யூஏன் மெம்பர் ஐடி ஓப்பன் ஆகும். இந்த ஆன்லைன் சர்வீசஸ் கிளைம் ஃபார்ம் 31-19-10-10D அப்படின்ற இது ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்ற ஆப்ஷனில் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா, தென் செலக்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் புதுசாக அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரே யூஎன் நம்பரில் பல கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மெம்பர் ஐடி சூஸ் பண்ணி கூட நீங்கள் இப்போ அட்வான்ஸ் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்குவயர்டு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை மொதல் ஆப்ஷன் வந்து அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் கோவிட்19, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் தென் இதோட எலிஜிபிலிட்டி இன்னொரு டைம் கூட நம்ம பார்ப்போம். அண்ட் தென் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ், 2 மாதத்தோட வேஜஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஆப்ஷன், நேச்சுரல் கலாமிட்டிஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ், இல்னஸ், பவர் கட்ஸு. அண்ட் தென் மற்ற ரெட் கலரில் இருக்கிறது நீங்கள் இன்னும் எலிஜிபிள் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் 7 இயர்ஸோ 5 இயர்ஸோ வந்து சர்வீஸ் முடிச்சிருந்தீங்கன்னா மற்ற ஒவ்வொரு எலிஜிபிலிட்டிக்கு உண்டான அட்வான்ஸ், சாரி ஒவ்வொரு அட்வான்ஸ்க்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கு உண்டான இதுவும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது நீங்கள் இன்னும் எலிஜிபிலிட்டி ஆகலைன்றது அர்த்தம். ஸோ இப்போ எது இதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் அட்வான்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். கோவிட்19 பிஎஃப் அட்வான்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஷார்ட்டாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ 75% ஆஃப் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ், எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஷேர் ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன 75% வருதோ அது, அண்ட் தென் 3 மந்த் ஆஃப் பிஎஃப் வேஜஸ். பிஎஃப் வேஜ்ன்றது கிராஸ் வேஜஸ் மைனஸ் ஹெச்ஆர்ஏ. மேக்ஸிமம் சில கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக என்ன சேலரியோ அது மொத்தத்தையும் பிஎஃபாக கட்டுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 15,000, இது எது லீஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிஎஃப் வேஜஸ் வந்து உங்களுக்கு 15,000 அப்படின்னா பிஎஃப் பேலன்ஸ் வந்து 1 லேக் இருக்குது அப்படின்னா 75% வந்து 1 லேக்கில் வந்து 75,000, அண்ட் தென் 15 × 3 பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ 45,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கோவிட்19 பிஎஃப் அட்வான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. கோவிட்19 அட்வான்ஸ் பற்றி பார்த்தாச்சு. கோவிட்19 அட்வான்ஸை தவிர அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வச்சு வரிசையாக பார்ப்போம். அதில் மொதல் ஆப்ஷனாக வருது இல்னஸ். இல்னஸ்ன்றது உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நம்ம கிளைம் பண்ணுறது, நமக்கோ நம்மளோட குழந்தைங்களுக்கோ நம்ம மனைவிக்கோ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த இல்னஸ்ன்ற கிளைம் நம்ம போட்டு வாங்கிக்கலாம். இது மினிமம் சர்வீஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது, எத்தனை டைம் வேணால் வாங்கிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுன்றது கொடுப்பாங்கன்னா 6 மந்த் ஆஃப் பிஎஃப்ஏஜஸ். பிஎஃப் வேஜஸ்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன், கிராஸ் வேஜஸ் மைனஸ் ஹெச்ஆர்ஏ. நான் பிஎஃப் வேஜஸ்ன்ற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அந்த டெஃபினேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கிராஸ் வேஜஸ் மைனஸ் ஹெச்ஆர்ஏ, எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட், இதில் ரெண்டில் எது லீஸ்ட்டோ அதை கொடுப்பாங்க. 6 மந்த் ஆஃப் பிஎஃப் வேஜஸ் அல்லது எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட், இதில் எது லீஸ்ட்டோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன்றது அன்எம்ப்ளாய்மெண்ட். 1 மந்த் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் எடுத்துக்கலாம். எத்தனை டைம் அப்படின்றலாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக வந்து டேட்டா ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கணும். டேட்டா ஃபிக்ஸ்டுலேருந்து 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 75% ஆஃப் யுவர் இபிஎஃப் கார்பஸ், போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற இபிஎஃப் கார்பஸில் 75% நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரிசிப்ட் ஆஃப் 2 மந்த் வேஜஸ், நம்ம வந்து வேலையை விட்டு நிற்கலை பட் ஆனால் 2 மாதம் எனக்கு சம்பளம் கிடைக்கல அப்படின்றதுக்கும் நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். மினிமம் சர்வீஸ்ன்றது எதுவும் கிடையாது, எத்தனை டைம்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. எம்ப்ளாயி ஷேர், அதாவது நம்மளோட ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் நாம் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன 1 மந்த்து நீங்கள் வேலை இல்லாமல் போனீங்கன்னா 75%, 2 மந்த் சம்பளம் கிடைக்கலன்னா இந்த ஆப்ஷன், போத் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 75% இங்கே முழுசாக. ஸோ என்னென்ன மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேரேஜ் அப்படின்றது உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ என்னென்ன உங்கள் பிரதருக்கோ யாருக்கா இருந்தாலும் இந்த மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்,
50% ஆஃப் எம்ப்ளாயி பிஎஃப் ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய நீங்கள் கட்டின பணத்தில் உங்களோட வட்டியில் மொத்த தொகையில் 50% நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் நமக்கோ அல்லது நம்மளோட பிள்ளைகளுக்கோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ ஹையர் எஜுகேஷன் இது யூஸ் பண்ணிக்கலாம். 3 times வரை யூஸ் பண்ணிக்கலாம். 7 years மினிமம் சர்வீஸ் கண்டிப்பாக தேவை. இதுக்கும் அதே தான், 50% ஆஃப் எம்ப்ளாயி பிஎஃப் ஷேர். இல்லை இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 50% ஆஃப் எம்ப்ளாயி பிஎஃப் ஷேர், அதாவது நம்மளோட பிஎஃப் ஷேர் மட்டும் 50% எடுத்துக்கலாம். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கார், அவருக்கு ஏதாவது ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அவருக்கும் பிஎஃப் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கலாம். மினிமம் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. டைம்ஸ்னு பார்க்கும்போது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா அடுத்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 6 months ஆஃப் பிஎஃப் வேஜஸ், 6 months பிஎஃப் வேஜஸ் கிராஸ் வேஜஸ் மைனஸ் ஹெச்ஆர் அல்லது எம்ப்ளாயி ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் அல்லது என்ன அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதில் எது லீஸ்ட்டோ மூணு எது லீஸ்ட்டோ அதை கொடுப்பாங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ்க்கும் அட்வான்ஸ் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் புயல் வெள்ளம் வருதுன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. மினிமம் சர்வீஸ்ன்றது எதுவும் கிடையாது, டைம்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, 5000 அல்லது 50% ஆஃப் எம்ப்ளாயி பிஎஃப் ஷேர். ரெண்டு லீஸ்ட்டோ எது ரெண்டில் எது லீஸ்ட்டோ அதை கொடுக்குறாங்க. அண்ட் தென் பர்ச்சேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ ஹவுஸ் இல்லை சப்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது. மினிமம் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 3 years தான் வந்து பிஎஃப் வந்து 2017 ரிவைஸ் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் சைட்டில் வந்து 5 years அப்படின்றத காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நான் 5 years தான் காமிக்கிறேன், பட் 3 years தான். டைம்ஸ்னு பார்க்கும்போது ஒரு டைம் வாங்கிக்கலாம். 36 months பிஎஃப் ஏஜஸ், அதாவது 36 into என்ன நம்ம பிஎஃப் ஏஜஸோ அந்த பிஎஃப் ஏஜஸ் அல்லது போத் எம்ப்ளாய் அண்ட் எம்ப்ளாய் ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் எது லீஸ்ட்டோ அதை கொடுப்பாங்க. அண்ட் தென் உங்களோட வீட்டை ஆல்டரேட் பண்ணணும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னா கூட பிஎஃப் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். மினிமம் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 5 years, டைம் அப்படின்றது ஒரு டைம் நம்ம வாங்கிக்கலாம். 12 months ஆஃப் பிஎஃப் ஏஜஸ் அல்லது எம்ப்ளாய் ஷேர் வித் இன்ட்ரெஸ்ட் எது லீஸ்ட்டோ அதை வாங்கிக்கலாம். அண்ட் தென் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் 1 இயருக்கு முன்னாடி, அதாவது 54 இயர்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிஎஃப் கொடுத்துருங்க அப்படின்னாலும் 90% ஆஃப் பிஎஃப்ஐ கொடுத்துருவாங்க 1 time. அண்ட் தென் பவர் கட் அப்படின்ற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மினிமம் சர்வீஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது, டைம்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஸோ நிறைய ஆர்டிக்கலில் தேடி பார்த்தேன், மேக்ஸிமம் 300 ரூபா அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிற பிஎஃப் அட்வான்ஸு, இதை தாண்டி நிறையா பிஎஃப் அட்வான்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோம் லோன் வந்து வாங்கியிருக்கீங்க, அந்த ஹோம் லோனுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 55 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிஎஃப் தொகையை மொத்தத்தையும் எல்ஐசி கொடுத்துருங்கன்னா கூட இங்கே பிஎஃப்பில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆன்லைனில் அவைலபிளாக இல்லாத ஆப்ஷன்ஸையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் அல்லது பாஸ்புக் கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிட்டு அத்தன்டிக்கேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் எந்த மொபைல் நம்பர் அணைஞ்சிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும், அந்த ஓடிபி எடுத்து கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீஃபாக நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எல்லா பிஎஃப் அட்வான்ஸ் பற்றி நான் கவர் பண்ணிட்டு தான் நம்புகிறேன். ஏதாவது பிஎஃப் அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்றது வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஎஃப் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டாபிக் வந்து நான் கவர் பண்ணல இல்லை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் கூட போடுங்க. ஏதாவது பிஎஃப் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையும், பிஎஃப் சம்மந்தப்பட்டதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதோ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதோ அப்கமிங்கில் நான் வீடியோஸ் வரிசையாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட இது விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ் சுரேஷ். நன்றி, வணக்கம்.